வணக்கம். நம்ம காகிஸ் டாக்கிஸ் சேனல்ல முதல் விமர்சனம் முன்னாடியே சொன்ன மாதிரி மாநாடு. அதுக்கு முன்னாடி நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 5000 சொச்ச சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. நான் 5000 ஒரே நாள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நிஜமா அது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்படும்போது அது பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அந்த முதல் வீடியோவை ஒழுங்காக பார்க்காம சீக்கிரமாக மாநாடு ரிவ்யூ போடுங்கன்னு கேட்ட எல்லாருக்கும் அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, எதிர்பார்த்துருக்காங்க, அதனால தான் கேட்குறாங்க. அதுலேயும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் அந்த டிஸ்க்ளைமர் வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா அந்த முதல் வீடியோலாம் நான் எல்லாம் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ரிவ்யூ கேட்க மாட்டீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடுவீங்க. அண்ட் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. என்னன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, இன்டோரில் வீட்டுக்குள்ளே எடுக்கிறேன், ஃபோன் கேமரா யூஸ் பண்ணுறேன், பெருசாக வந்து மைக்கெலாம் ரொம்ப ப்ரொஃபஷனல் மைக்லாம் கிடையாதுன்றதுனால நீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வந்து ஒரு புரியற அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப மோசமாக குவாலிட்டியில் இருக்காது. பட் கொஞ்சம் கிரெயின்ஸ் வரலாம் வீடியோவில், லைட்டாக ஆடியோ லெவல் ஏறி இறங்கலாம், அவ்வளோ தான். லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம போக போக அந்த டெக்னிக் விஷயங்கள்லாம் சரி பண்ணிட்டே போகலாம். அண்ட் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, டக்குனு இப்போ மாநாடு ரிவ்யூ போவோம். மாநாடு சிம்பு துபாயிலேருந்து கோயம்புத்தூருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கோயம்புத்தூரில் தமிழ்நாடு சிஎம்ஐ கொலை பண்ணுற ஒரு திட்டத்துக்குள்ளே எதேச்சியாக வந்து மாட்டிக்கிறாரு. அங்கே அவரை கொலையும் பண்ணிடுறாங்க. ஆனால் திரும்ப அவர் கண்டு முடிகிறார், எங்கே திரும்பி ஃப்ளைட்டில் கண்டு முடிகிறாரு, திரும்ப கோயம்புத்தூரில் வந்து லேண்ட் ஆகிறாரு, திரும்ப எல்லா சம்பவமும் நடக்குது, அந்த திட்டத்துக்குள்ளே மாட்டிகிற திரும்ப அவர் கொலை பண்ணிடுறாங்க, திரும்ப அவர் கண்டு முடிகிறார். இந்த மாதிரி ஒரு டைம் லூப்புக்குள்ள அவர் திரும்ப திரும்ப மாட்டிக்கிறாரு. ஸோ ஒரே நாளில் பல முறை செத்து செத்து விளையாடி யுவன் சங்கர் ராஜா மாதிரி நிறைய கம்பேக்லாம் கொடுத்து எப்படி எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் தீர்த்து வச்சாரு அப்படிங்கிறதா மாநாடு படத்துடைய கதை. இயக்குனர் வெங்கட் பிரபு, எடிட்டர் பிரவீன், இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து இந்த படத்தை வெற்றிகரமாக கொடுத்துருக்கிற ரெண்டு முக்கியமான ஹீரோஸ். டைம் லூப்புங்கிறது ஒரு சிக்கலான கான்செப்டாக மாறலாம், பட் அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் நம்மளுக்கு விளக்கி சொல்லி பரபரப்பு குறையாமல் அதே சமயம் ஹியூமரையும் விடாமல் ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு. நிஜமே ஒரு பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். நம்ம கையில் டைம் லூப் அப்படிங்கிற கான்செப்ட் கிடச்சிருக்கு. நம்மளோட புத்திசாலித்தனத்தை மொத்தமாக காமிப்போம் அப்படின்னு எதுவுமே பண்ணாமல் அது ஒரு பிளாட் டிவைஸாக மட்டுமே வச்சு மொத்த படத்தையும் சுவாரஸ்யமாகியிருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு. சென்னை 28 பார்ட் 2 பார்க்காதவங்க வேணால் இதை கம்பேக் அப்படின்னு சொல்லிக்கலாம். நடுவில் வந்து அந்த குட்டி சூரிய கணக்கில் எடுத்துக்கலாம், இது கம்பேக்லாம் கிடையாது. அவருடைய ஃபார்மை அவர் வெற்றிகரமாக கண்டினியூ பண்ணியிருக்காரு. எடிட்டர் பிரவீனை பொறுத்த வரைக்கும் அவர் கற்றுக்கிட்ட மொத்த விதையும் இறங்குறதுக்கு ஒரு முழு வாய்ப்பு, அது 100வது படத்தை அவர் கிடச்சிருக்கு. அந்த கற்றுக்கிட்ட மொத்த விதையும் சூப்பராக இறங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரே ஒரு பாட்டு சம்பிரதாயமாக வந்துட்டு போனாலும் கூட பிஜிஎம்ல அவர் திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இப்போ எவ்வளோ கம்பேக், அந்த வில்லனுக்குன்னு தனியாக ஒரு பிஜிஎம், அப்புறம் அந்த ஃபஸ்ட் ஆஃபில் நிறைய இடங்கள் அவர் அந்த ஃப்ளூட் பீட்டுன்னு எல்லாமே சிறப்பு. ஆனால் பர்சனலாக என்னன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த கடைசி கட்ட ஆக்ஷனில் திரும்ப அந்த ஃப்ளூட் பீட்டை யூஸ் பண்ணுவாங்க, செம்ம மாதம் இருக்குன்ற மாதிரி நான் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு பிஜிஎம் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிற ஸ்டன் சில்வாவுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ப்ளஸ் அப்ரிசியேஷன், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்தோம்னா எஸ்டிஆரும் எஸ்எஸ் சூர்யாவும் தான் இந்த படத்தை மொத்தமாக தாங்கி பிடிக்கிறாங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வழக்கமான மாஸ் ஹீரோ கேரக்டர்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பான ஆர்ப்பாட்டமே இல்லாத கதாபாத்திரம் தான். சண்டை காட்சிகளை மட்டும்தான் அவருக்கான ஹீரோயிசம்ங்கிறது இருக்குது. மற்றபடி அவருக்கான அந்த பன்ஸ் டயலாகோ பாப்கல்ச்சர் ரெஃபரன்ஸ் அவருடைய படங்களை ரெஃபர் பண்ணுறாங்க, பட் காமெடியாக தான் ரெஃபர் பண்ணுறாங்க. கூல் சுரேஷ் மாதிரியான கேரக்டர்லாம் உட்காந்துட்டு அவரை பற்றி யாரும் பேசிகிட்டே இல்லை. தனி மகத் இருக்காரு, ஆனால் மகத்து சிம்புவை பற்றி ஒரு டயலாக கூட பேசவே இல்லை. இதுக்காக நம்ம வெங்கட் பிரபுவை தனியாக பாராட்டலாம். சிம்பு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சீனை வச்சிருக்காரு, அந்த சீனில் சிம்பு எஃபர்ட்லெஸ்ஸாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. பட் சிம்புவை விட எஸ்ஜே சூர்யா தலைமையில் தான் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடியுதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அதுவும் பர்டிகுலர் செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொரு லூப் வரும்போதும் அவருடைய ரியாக்ஷன், வைஜி மகேந்திரன் சிம்பு மிரட்டர் காட்சியில் அவருடைய நடிப்புன்னு இந்த படத்துலையும் அவரை தான் அதிகமாக பாராட்ட வச்சிருக்காரு எஸ்ஜே சூர்யா. செம்ம வழக்கமாக அந்த டைம் லூப் படங்களை வந்து உடனே உடனே ரிவியூஸ் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் கேச்சு வேணால் பார்க்கலாம், ஏன்னா என்னன்றது நமக்கு ரிவியூ ஆகவில்லை. ஆனால் இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எஸ்ஜே சூர்யா தான் இருப்பார். சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் எஸ்ஏ சந்திரசேகர், சுப்பு பஞ்சு, பிரேம்ஜி, கருணாகரன், அரவிந்த் ஆகாஷ், மனோஜ் பாரதி ராஜா, வாகை சந்திரசேகர் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் இதில் வைஜி மகேந்திரன் மட்டுமே கவனிக்க முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு, ஏன்னா அவருக்கு மட்டுமே அதுக்கான ஸ்கோப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தை செட் பண்ண இயக்குனர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். ஆனால் ஒன்ஸ் இந்த டைம் லூப்புங்கிற கான்செப்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கியரை மாற்றி வேகத்தை கூட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இது முக்கியமாக இன்டர்வலில் அந்த ரெவலேஷனும் அதுக்கப்புறம் வில்லனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததும் நரேஷனை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திருக்கு. இந்த ஃப்ளோவில் தேவையில்லாமல் ஒரு பாட்டு வைக்காமல் இருந்ததுக்கு இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படத்துடைய பிரச்சனைகள்னு சொன்னால் போன கட்டில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஆக்ட் அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிற கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்படலை அப்படிங்கிறனால நேச்சுரலி எஸ்டாப்ளிஷ் ஆகிற விஷயங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. வில்லன் கேரக்டர் தவிர வேறு எந்த கேரக்டருமே ஒழுங்காக எழுதப்படலை ஹீரோ கேரக்டர் உட்பட. ஹீரோ ஜெயிச்சுனோங்கிறத விட வில்லன் எப்படி மாற்றான்றதை பார்க்கலான்ற எமோஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சிம்பு ஹீரோ சரி, பட் துபாயில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவருக்கு உயிரே கொடுக்குற அளவுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக அவர் வந்து என்ன பண்ணிட்டுறாரு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவருக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு ஒழுங்காக சொல்லப்படவே இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங்கிறது கரெக்டாக இல்லை, இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியும் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஹீரோயின் கல்யாணி பிரதர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 ஆக்டில் தமிழ் சினிமாவோட வழக்கமான லூஸ் ஹீரோயின் மாதிரி தான் வந்து போகிறாங்க, பட் லாஸ்ட் ஆக்டில் ஒரு மாதிரி அவங்களுக்கு வேறு ஒரு பர்பஸை கொடுக்குறாங்க.
ஸோ கேரக்டர்ஸையும் அவங்களுக்கான சுச்சுவேஷன்ஸையும் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக பெட்டராக எழுதியிருந்தா இந்த படம் இன்னும் கூட சிறப்பானதாக ஆயிருக்கும். கடைசியாக குறை அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அது என்னன்னா ரொம்பலாம் டீட்டெயிலிங் உள்ளே போகாமல் கொஞ்சம் இயக்குனர் சேஃபாகவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஒருத்தர் மேலே லக்கேஜ் விழுது, ஏர்போர்ட் கூரையிலேருந்து கண்ணாடி கீழே விழுது, அப்புறம் சூட்கேஸ் உடைய ஒரு சின்ன வீல் உடையுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே லைட்டாக டீட்டெயிலிங்கில் காமிச்சு ரொம்பலாம் மூணத்தொட்டது யாருன்னு உள்ளே போகாமல் கரைக்கு பக்கத்துலேயே சேஃபாக நின்று நீச்சல் அடிச்சிருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு. முதல்ல நம்ம வந்து இந்த ஜானர் தமிழ் சினிமா கொண்டு வருவோம், அதுக்கப்புறமா டீட்டெயிலிங்லாம் பண்ணலாம்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் ஆடியன்ஸோட புத்திசாலித்தனத்தை நம்பியிருக்கிற இயக்குனர் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லுவோமே, கொஞ்சம் சேஃபாகவே சொல்லுவோமேன்னு ட்ரை பண்ணியிருக்காரு. என்னன்னா அது ஒன்று சிம்புவோடைய அந்த உஜ்ஜயினியை பற்றின பேக் ஸ்டோரி, அப்புறம் ரத்தம் பட்டதுனால்தான் டைம் லூப் ஆகுதுங்கிற மாதிரி அந்த எஜ் ஆஃப் டுமாரோலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்த அந்த ஐடியான்னு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இல்லைனா கூட இந்த கதையில் சுவாரஸ்யமாக குறைஞ்சிருக்காரு. நெவர்தலஸ் ஸ்மார்ட்டான ரைட்டிங், சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே, எஸ் ஜே சூர்யாவுடைய பவர் ஹவுஸ் பர்ஃபார்மன்ஸ், எஸ்டிஆர் அப்படிங்கிற ஸ்டார், யுவன் சங்கராஜோடைய பின்னணி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. தியேட்டரில் பார்த்து நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டுங்கிற மாதிரி வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ரிப்பீட் பண்ணுறேன் திரும்பி சப்ஸ்கிரைப் பட்டன் கை வச்சிடாதீங்க, ஏன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். வேறு ஒருத்தரை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் பத்து பேர்கிட்ட, பத்து பேர் நூறு பேர்கிட்ட மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வேகமாக நம்ம கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்யலாம். அண்ட் இந்த மாநாடு படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து யூஏ சர்டிஃபிகேட்டு உகந்த ஒரு படம் தான். ஏன்னா படத்தை வந்து வயலன்ஸ் இருக்குது, பிளட்ஷெட் இருக்குது, கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் குழந்தைகளுக்கான விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ சர்டிஃபிகேட் உகந்த படம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இது வந்து யூஏ சர்டிஃபிகேட் உகந்த ஒரு படம், அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.